காய்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. ஆக்சுவலாக எங்கன்னு தெரியல, பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணோம், தா அங்கேயே இருப்பா, வந்துட்டே இருக்க அப்படின்னாரு. சரி ஓகே, நான் சீக்கிரம் வாங்க அப்படின்னா ரோடு மேலே நிற்கிது. அதான் இது. ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த பக்கம் வண்டி இல்லை, சொல்லி வாயமுள்ள ஒரு வண்டி வருது. அது இவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் ஹார்ன் அடிக்கிறாப்புல. போங்கப்பா, வண்டி போகும்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக முன்னாடி வந்துட்டோம், ரிவேர்ஸ்லையாம்மா, அங்கேயே நிறுத்தணும். வண்டி வந்துச்சுன்ட்டு முன்னாடி ஓடுச்சுறாங்க, இப்போ மறுபடியும் ரிவேர்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மால் பின்ன, ஆனால் இந்த வண்டியில் ஒரு ஃபெசிலிட்டி வருங்களா, இதில் தெரியல ஒரு பேஸ் பார்த்துக்கலாம். என் பேர் நம்மால் வராரு, வரலாமா? நம்ம லோடு இருக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டில் வந்து நிறுத்தியாச்சு. இருங்க, வெளியில் வந்து காட்டுறேன். ஒன்று இப்போ தான் நிறுத்துகிறேன், டக்கு டக்குன்னு நம்ம வீடியோ காட்டணும் அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறேன். நம்ம பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பார்த்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் வந்து வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்ச்சு போய் இன்ச்சு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து சும்மா ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது. நண்பர்களே, லோடு ஏற்ற உள்ளே விட்டு வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக இதான், இது ஒன்று தான், இது ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து வந்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க். இது இதில் வந்து யூசேஜ் என்னென்னா, இது சின்டெக்ஸ் டேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபில்ட்ரு. அது என்ன ஃபில்ட்ரு பேர் சொன்னீங்க? சிவியன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஆமாம், அப்படியேப்பட்ட இது சின்டெக்ஸ் டேங்க். இது எனக்கே பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமாக வச்சு. கேரளாவில் புதுசாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒன் ப்ளஸ் டூ ஒன்று எப்படி உள்ளே எப்படின்னு பார்ப்போமா. இதான் ஃபில்டர். எது ஃபில்ட்ரு? இதுவா ஃபில்டர் அந்தாட்டி இருக்கா? இதாக பாருங்க, சின்டெக்ஸ் டேங்க் உள்ள இன்டீரியர் பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, உள்ள தானே. இது லாரிக்கு ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. என்ன டேங்க் அது? ஓஹோ, இது பாருங்கள், பெரிய லாரி கண்டெய்னரில் வரல, அந்த டேங்க் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் வந்து இதுவும் வந்து அதே தான், சின்டெக்ஸ் டேங்க்னோடனே நானே ஆச்சரியப்பட்டு, என்னடா அது அப்படின்னு. சொல்டே, நான் இருந்தா சொல்டே, வட்டுவானா ஹலோ 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 சொல்டே, கொஞ்சம் காய்ஸ், லோடு ஏற்றி முடிஞ்சு. ஆனால் என்னுடைய லாரி சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு லோடு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறேன். ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அவ்வளோதான், அஞ்சு நிமிஷம் கூட இல்லை. நான் என்ன நினச்சேன், பாக்ஸ்ன்னாங்க எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு நானே சொன்னேன். ஆனால் பட் வந்து ஓனர்ட்ட அப்படி தான் சொன்னேன். இப்போ எல்லாம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது வந்து கிரிப்புக்கு வந்து டேப் போட்டு பைப் போட்டு வேலை முடிஞ்சிச்சு. காட்டுறாருங்க, கயிறு இந்த லோடு, இந்த மாதிரி லோடு கயிறு போகிறதாங்க பெரிய இம்சி. இப்போ நான் இந்த மாதிரி போட்டு இது செட் ஆகுதுன்ட்டு கிரிப்பு நிற்காது அப்படின்ட்டு தள்ளி போகிறேன். ஏன்னா வந்து சென்டராக இருக்குது பாருங்களா. என்னென்னு முடிச்சுட்டு சொல்கிறேன், இது எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரைக் அது. ஆ, லூஸ் விட்டேன். இப்போ தான் ஒன் சைடு முடிஞ்சிருக்கு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மூளை கெட்டின அளவுக்கு போட்டுட்டுக்குறோம். இந்த இடம் வந்துட்டியா? அதில் போட்டுக்கலாமா? உங்களுக்கு நல்லா கிரிப் ஆயிடுச்சா? ஓகே, அப்படியே மழுக்க வச்சிரு. மழுக்க வச்சிட்டியா? பாய போட்டு இந்த கிராஸுக்கு இருக்கீங்க. முடிஞ்சு, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. எனக்கு பில்லு வாங்கணும் நவீன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்லை, மேலே பாய் போட்டுருவோம். மேலே பாய் தப்பா போட்டு உள்ளே தண்ணி ஏறக்கூடாது, அதான் நினைச்ச பிரச்சனை இல்லை, உள்ளே ஏறக்கூடாது அப்படின்னாங்க. சரி ரைட்டு, மேலே விட்டு ஒரு பாயை போட்டு. இப்போ இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, இதில் வந்து இந்த லோடு வந்து கேரளா போகுது, ரோடு வந்து அப்படி இப்படி இருக்கும். நம்ம வந்து ஓரளவுக்கு தான் போட்டிருக்கோம் கயிறு. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் இந்த லோடே ஏற்றுறது இல்லையா, அதனால தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டாச்சுப்பா. ஆனால் அந்த வழியில் வந்து அதை வந்து கடவுள் தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு காட்டுறேன்.
நண்பர்களே, ஒரு வழியா கயிறுலாம் கட்டி பில்லெல்லாம் வாங்கி கிளம்பிட்ட கட்ட வெளியில நிக்கிறவனு கிளம்பல. நம்ம நண்பர் வந்து மூஞ்சி கழுவலாம் அப்படின்ட்டு, ஏங்க நான் நீங்க கழுவிட்டீங்களா? நான் கழுவிட்டப்பா. அடிங்க அவனால கழுவுவேலைங்க, தண்ணி பிடிச்சிருந்தா அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, சரி ஓடு ஓடு சீக்கிரம் கழுவிட்டோம் அப்படின்னா இப்ப போயிட்டுக்கிறாரு. நான் ஏன் அந்த கயிறு கட்டின டீட்டெயிலாக காமிச்சேன்னா, அதுல வந்து நிறைய தப்பு இருக்கலாம். நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் யாரோ பார்த்து அதுல அந்த தப்பு இந்த தப்புன்னு இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. நான் ஓப்பனாக சொல்லணும்னா, அதாவது என்ன மீன்ஸ்னா, நான் வந்து தனியாக டியூட்டி மாற்றி டிரைவர் டியூட்டி வாங்கி ஃபஸ்ட் டைம் இதுதான். இப்போ பண்ணது எல்லாமே என்னோடய சொந்த முயற்சியில் தான் இந்த லோடுலாம். அதனால தான் எக்கு தப்போ ஏதோ ஒன்று முன்ன பின்ன இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் ரெண்டு பேரும். அதனால தான் இன்னும் நிறைய சொல்லணும். அதை வந்து நான் போக போக தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. இங்கே என்ன நினச்சி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறையா ஓனருக்கு வீடியோ கால்லாம் பண்ணி நடந்துச்சு. போகலாமா? ஏ முன்னாலே தான் இருந்துச்சு பக்கெட்டில். ஊற்றியே விட்டார். காய்ஸ், டீசல் அடிக்கலான்ட்டு வந்தோம், அடிச்சுட்டுக்கிறோம். ஆக்சுவலாக என்னடா இந்த லாரி கட்டுற அப்படின்னா, இது நம்ம வண்டி இல்லை, நம்ம வண்டி அங்கே போயிடுச்சு. அங்கே போகுது பார்த்தீங்களா, சென்ட்ராக அடித்தாச்சு. பில் பே பண்ணிட்டுருக்கிறேன், வெயிட்டிங். பங்கில் டீசல் அடித்தாச்சு. ஆட பங்கில் நடந்த கூத்த பாருங்க எனக்கு. போயிட்டு எப்பயுமே நம்ம இது வந்து அசோசியேஷன் பங்கா, முன்னாலே வந்து ஏடிஎம்க்கு டெபிட் கார்டு அந்த மாதிரி சொல்லி சொன்னால் நம்ம ஆஃபர் கொடுப்பாங்க டைரெக்டாக கம்பெனியில் கட்டுற மாதிரி. அதையும் சொல்லாமல் டைரெக்டாக பங்கில் விட்டு அடித்தாச்சு. அப்புறம் அக்கௌண்ட்டில் மாதிரி தான் எடுத்தோம். இன்னொன்று வந்து கேனில் வாங்கினா நம்ம கேஸ் ஸ்டவுக்கு வாங்கிட்டு வச்சுட்டே வட்டப்பா. அப்புறம் படி கூப்பிட்டேன், நீ என்ன அவர் பக்குக்காரரே கேட்குறாரு, அம்மா நீ என்ன நினப்பில் இருக்கிற, எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக வந்து செங்கல்பட்டு வந்தாச்சு. செங்கல்பட்டுக்கு வந்து தாண்டி அவுட்ரு வந்துட்டோம், அதாவது சென்னை அவுட்ரு வந்துட்டா செங்கல்பட்டு வந்தாச்சு. செங்கல்பட்டு டோல் ஃபஸ்ட் டோல் வந்துட்டோம். நீங்கள் எப்படி திருவா இருக்கு சொல்ல தெரியல. நான் காலையில் விழாவறியாக சொல்கிறேன், வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன குழியில் பொருளுமே விட்டுலாம் விட்டு விட்டு இதாட்ட ஃப்ரீயாக இருக்கிறதுல அடிக்கடி எட்டி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டோல் வணக்கம் பாப்பில் சென்னையிலேருந்து. நீங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி லோடு ஏற்றுறீங்கன்னா நம்ம பிளாகை தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன என்னென்ன சாட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு நான் எல்லா வரையும் சொல்கிறேன். நீ ரைட்டில் போய்க்கலாம், எதிரம் தான் ரைட்டில் ரைட்டே இருப்பீங்க. சரிங்களாம்மா, எப்பயுமே இந்த இந்த வண்டியும் நம்ம வண்டி லாரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ரைட்லேயே போந்துடலாம். ரைட்டு தான் பெனிஃபிட்டு. ஏன்னா வச்சுங்க, டீ கடையை பாருங்கப்பா. இதான் அடுத்து டீ கடை தான். தலைவர் பேர் சொல்லுங்க. கைலாச நித்யானந்தான். அவ்வளவுதான் ஓபன். வணக்கம் நாம அப்படின்னு ஓபன் ஆயிடுச்சு. நினைப்பீங்க நவீன
உன்னை பாக்குறப்ப முத்தம் கொடுக்கலான்னு தோடுது, நீ பேசுறத பார்த்தா வாயிலே குத்தனும் போல தோடுது அப்படின்னு நினைச்சீங்க. நான் என்ன பண்றது, நமக்கு எங்க வந்து டிஃபால்ட் இது வாய்ஸ். நான் வந்து எவ்வளவு சீரியஸான விஷயமா வந்தாலும் சுத்தி பேசிதான் பண்ணணும். வேற மனதை புண்படுத்த மன்னிச்சுங்க, நாங்க வந்து டீ கடை நிறுத்திட்டு நாங்க எம் மனதை புண்படுத்திக்கிறோம். இண்டிகேட்டர் போட்டுங்க, டீ கடையா முடிச்சுக்கா இங்க இருக்குங்க. அதுவா, அது டீ கடையா? இந்த லைன் ஃபுல்லா டீ கடை தாங்க. இடம் பார்த்துங்க, முன்னாடியே நிப்பாட்றனா கூட நிப்பாட்டிங்க. எங்க நல்லா இருக்கும் இந்த இங்கேயே நல்லா தான் இருக்கும். நமக்கு முன்னால் ஒரு புல்லோஸ் இருக்குது, இவ்வளோ தள்ளி விட்டுருக்கான். ஓகே, அங்கே போட்டுங்க. ஆ, லெஃப்ட் எடுத்து விடுங்க. மொத டோல், மொத டீ கடை. சிங்கக்குட்டிங்க வராங்க பாருங்க, நம்ம டிரைவர். ஏதோ ஒண்ணு கச்சா முச்சான்னு போட்டு தள்ளிட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லோடுங்கறனால உள்ளுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்தது. ஏன்னா இந்த மாதிரி லோடு நார்மலாவே ஏத்துறது கிடையாது, லாரியிலே ஏத்துறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோடு வந்து நாங்களே எக்ஸைட் ஆயிட்டோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிர்ச்சியான மாதிரி ஒரு எக்ஸைட். ஏன்னா வந்து பாக்ஸ் இருந்தாங்க, ஆனா இவ்வளவு பெரிய பாக்ஸ் சொல்லவே இல்லை. தோழர்களே, மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 விடிய போகுது. எங்கே இருக்குன்னா கரெக்டாக உளுந்தூர்பேட்டைக்கு வந்துட்டோம். அடடா, தோழர்களேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எப்போ கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடி போன வீடியோலாம் சொல்லியிருப்போம் தோழர்களேன்னு. நிறைய பேர் ப்ரோ வேணா ப்ரோ அதெல்லாம் நல்லா வேலை அப்படின்னீங்க, அதை வந்து விட்டுட்டு நண்பர்களேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது நிறைய பேர் ப்ரோ நீங்கள் அது சொல்லுங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ நல்லா இருக்கு இருந்தாலும் அப்படின்னாங்க. ஓகே ஓகே, யாரா அது பூச்சாண்டி தாய் அது மாதிரி இருக்கு. நேராக அடுத்து என்னன்னா சொல்ல மாட்டேன், வாங்க போவாங்க.